நல்வினை தீவினை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். நல்வினை இருந்தாதான் முடியும். அன்று எழுதின படி, அன்றைக்கு எழுதின படி நடக்கும். வாழை ஆத்தாளி பூச்சிக்கு போட்டடி வாழை பண்ணினார். தோல்வியே வராத பூச்சை, அது முற்று பெற்ற முனிவனா இருக்க வேண்டும். ராமலிங்க சாமியில் மாணிக்கம் முற்று பெற்ற முனிவனா இருந்தாதான் தோல்வியே வராது, இல்லைன்னா தோல்வி வராதான் செய்யும். அடிமுடியறையும் அடிமுடி அறியும் ஆதரவு. ஆசி பெறுவதற்கு இவங்க தான் காரணம் என்றும், இல்லை என்றால் முடியாது. 9 வரைக்கும் மட்டும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நான் முகன் முதலாய் வானுவர் தோழுதலாய் ஈரடி யாழை மூவள கலந்து நாற்று சீமனூரும் ஐம்பலன் மலர போட்டு செய்ய கதிர்முடி திருநெடு மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவது. கடுமுரன் ஏனமாகி முன் கலந்து ஏழுதலம் உருவ இழந்து பின் எய்த்தும் ஊழி முதல்வ ஜய ஜெயவென்று வலுத்தியும் காணா மலரடினும். என்ன செய்யறது, துன்பம் வந்த பின் தோல்வி வந்த பின் திருவடியை பூஜிப்பதை விட முன்னேமே பூஜிந்தால் தோல்வியே இருக்காது. ஆகவே ஆண்களும் பெண்களும் யாராயிருந்தாலும் சரி, திருவடியை ஞானிகளை வணங்கி போட்டி தொகுப்பு படிக்கணும். போட்டி தொகுப்பை படித்து கேட்கணும். பெண்களாக இருந்தால் பண்புள்ள கணவன் அமைய வேண்டும். பண்புள்ள கணவன் அமைய இருக்கணும், செல்வம் உள்ள கணவனாக இருக்கணும். பண்புள்ள கணவனும் செல்வம் உள்ள கணவனும் அமைஞ்சிருக்கிறான், உடல் ஆரோக்கியம் வேணுமல்லவா? அது இருந்தாலே என்ன ஆகும், பண்புள்ள கணவன் தான் ஐயா, நல்லா படித்தவன் தான், பண்புள்ள தான், வசதி இருக்குது. நோய் இருந்தால் அப்போ என்ன செய்வேன், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை இது அது என் தெரியும். அந்த அயல் பண்ணலாம் ஒன்று அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பண்ணி என்ன செய்வோம். சில பேர் வெளியே தெரியாத தடுமாட்டம், அது உடலுக்கு எது பொம்மை மாதிரி வாழ்க்கை நடத்திட்டுப்பான். ஏதோ திருமணத்துக்கு போவான் கணவன் மாதிரி, பேசவே மாட்டார். நான் கவனிப்பேனார், கொஞ்சம் கூட ரெண்டு பேரும் உணர்ச்சி கூட பேச மாட்டாங்க. என்ன விஷயம் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, டப்பா காலி விஷயத்தில் இல்லை. ஓமித்து நீ செய்த புண்ணியம் அவ்வளோதான், உடல் கூறு அமையலையே. அக்க பண்புள்ள கணவன் தான், உத்தியோகம் இருக்குது, வசி இருக்குது, உடல் கூறு, உடல் கூரில் ஓட்டை சரி. அவன் அவன் திடமாக இருக்கான் ஐயா. உனக்கு நிலைமை வெள்ளப்படுது, உதிரப்போக்கு இருக்குது, பலகீனம் இருக்குது, உன்னை பார்க்கணும் இல்லைவா? அப்போ அவன் பார்ப்பான், அவனும் பொம்மை வாழ்க்கை தான், அதுவும் பொம்மை வாழ்க்கை தான். இப்போ இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம், தடுத்ததுக்குள் பருவுக்கு முன்னே தடுத்துக்கொள், உன்னை பாதுகாத்துக்கொள். திருவருள் துணை இல்லாமல் முடியாது. திருவடியே உனக்கு பாதுகாப்பு, திருவடியே அறிவு, திருவடியே ஆயுள் பெருக்கம், திருவடியே செல்வம். அதை தவிர வேறு கதி இல்லை. திருவடியே சிவமாவது தேறினார். இப்போ திருவடியே வணங்க, பெண்கள் வணங்க. அடே அவன் சிவமாகறான் ஐயா, ஆராய்ந்து பார்த்தாள். திருவடியே சிவமாவது தேரில் தேர்துன்னா ஆராய்ந்து பார்க்குறான். திருவடியே சிவலோகம் சிந்திக்கல் திருமந்திரத்தை சொல்வார். அப்ப ஆராய்ந்து பார்க்கும்போது ஞானிகளை வணங்கினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.